ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. ஜெயின பாரதம் தொடர் எண் 24. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே அதிமுக்தர் என்கிற மாமுனிவருக்கு ஆகாரதானம் ஈந்த தேவகி என்னுடைய புகழ் அதிகமாகியது. அவளுக்கு எங்கெங்கும் பெருமை உயர்ந்தது. இதன் காரணமாக அழுக்காறுற்ற கம்சனுடைய மனைவி ஜீவத்யசை அந்த மகாமுனிவரை நேரிலே சந்தித்து அவள் ஒரு வஸ்திரத்தை காட்டுகிறாள். அப்போது அந்த முனிவரிடத்திலே அவள் ஒரு பொய் சொல்கிறாள். இவள் மாதவிளக்கான நேரத்திலே உங்களுக்கு ஆகாரதானம் கொடுத்தாள் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டாள். ஆனால் முனிவருக்கு அவருடைய ஞானத்தினாலே அவருக்கு நன்றாக தெரிகிறது இவள் பொய் சொல்கிறாள் என்பது. அதன் காரணமாக அவள் மகா முனிவர் அவளிடத்துல சொல்கிறார், தேவகியினுடைய வயிற்றில் பிறப்பவனாலே உன் கணவன் கொல்லப்படுவான். அப்போ அந்த மாதிரி வார்த்தையை அவர் சொல்லும்போது ஜீவ திசைக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. அதனாலே அந்த துணி ஆடையை இரண்டு கிழித்து விட்டாள். அதற்கு பிறகு அதை பூமியில் போட்டு காலாலே மிதித்து துவைக்கிறாள். அப்போது மகாமுனிவர் மீண்டும் சொல்கிறார், அந்த மகன்தான் உன்னுடைய தந்தை ஜராசந்தனையும் கொல்லப்போகிறார். அதற்கு பிறகு அவர் உலகம் முழுவதும் ஆளப்போகிறான். அப்படியெல்லாம் நிகழ இருக்க போகிற சம்பவங்களை அந்த மகாமுனிவர் சொன்ன காரணத்தினாலே மிகவும் கோபமுற்ற அந்த ஜீவ திசை இந்த மாதிரி அந்த துணியை போட்டு கீழே மிதித்து காலால் மிதித்து தன் கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தினாள். பிறகு தனது கணவன் கம்சனிடத்திலே சென்று இந்த மாதிரி மகாமுனிவர் அதிமுக்தர் மகாமுனிவர் இப்படி கூறினார் என்று சொல்லிய காரணத்தினாலே கம்சனுக்கு கொஞ்சம் உள்ளத்துக்குள்ளே அச்சம் வந்துவிட்டது. கம்சன் சொல்கிறான், மகாமுனிவர் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்களுடைய வார்த்தை மெய்யாகிவிடுமே என்று அஞ்சினான். அதனாலே அவனுக்கு தங்கை முறையினளாகிய அந்த தேவகி அவளுக்கு இனி நிகழப்போகின்ற எந்த பிரசவமாக இருந்தாலும் அது எனது அரண்மனையிலேயே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர் வந்து அவளுடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறனாலே உனக்கு மரணம்னு சொன்னால் அப்போ அந்த அவளுக்கு பிறக்கப் போகிற குழந்தையே அவன் நாசம் செய்ய போகிறான் அல்லது தீர்த்து கட்டப் போகிறான் என்று பொருள். அதனால் எல்லா பிரசவ குழந்தை பேர்கள் அனைத்தும் அரண்மனையிலேயே நிகழும்படி அவன் ஏற்பாடுகளை செய்து கம்சனது பாதுகாவலிலே தேவகி வைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க. இப்போ அந்த மாதிரி அவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிற போது மூன்று முறை இரட்டை குழந்தைகளை தேவகி ஈன்றெடுத்தாள். அந்த குழவிகள் சரமதேகம் பெற்ற புண்ணிய பேர் பெற்றவைகள் ஆதலால் பிறந்தவுடனேயே தேவேந்திரன் ஏவலின்படி நைகமர்ஷன் என்கிற தேவனாலே மாயாவித்தையினாலே கொண்டு செல்லப்பட்டது. அவ்வாறு நைகமர்ஷன் என்கிற தேவனாலே மாயாவித்தையினாலே மூன்று முறை அவளுக்கு அவள் பிரசவித்த இரட்டை குழவிகளை அப்படியே கொண்டு செல்லப்பட்டு அந்த வித்தையின் கலை மூலமாக கொண்டு செல்லப்பட்டு அழகை என்பவளிடத்திலே சேர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு ஈடாக
அவளுக்கு அந்த அழகை, அவளுக்கு இறந்து பிறந்த இரட்டை குழவிகள் தேவகை இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டன. மூன்று முறையும் இவ்வாறே நிகழ்ந்தன. ஆக ஆறு குழந்தையும் வந்து அங்க போயிட்டு அழகை இடத்திலே சேர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கு மாறாக ஈடாக அந்த அழகைக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் தேவகி இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டன. இது எல்லாம் ஒரு மாய வித்தைகளின் மூலமாக நடந்தேறுகிறது. அப்ப கம்சன் இறந்து போன அந்த குழந்தைகளை காண்கிறான். அப்ப அவன் சொல்றான், இந்த பிணங்களில் என்னை கொல்லப் போகின்றனவா? இறந்து பிறந்த குழந்தைகள், இந்த குழந்தைகள் என்னை கொல்ல போகின்றனவா அப்படின்னு கோபத்தோடு சொல்லி அவைகள் அனைத்தையும் பாறை மீது மோதி சிதற செய்து வந்தான். அப்படி சுக்குநூற சிதற மாதிரி பாறை மேலே போய் போட்டால் என்ன ஆகும்? அதுவும் ஏற்கனவே இறந்த குழந்தைகள். அப்ப இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவன் வந்து தனக்கு இருந்த அச்சத்தை போக்கிக் கொண்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இறுதியாக கடைசியில் ஏழாவதாக ஒரு ஆண் மகனை பெற்றாள். இந்த பிள்ளையாவது எவ்வாறேனும் கம்சனிடமிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று தேவகியின் புருஷன் கணவன் வசுதேவன் நினைத்தான். குழவியின் நல்வினை காரணமாக கம்சனுடைய அந்த கட்டுக்காவலை எளிதாக கடந்து வசுதேவனாலே எடுத்துச் செல்லப்பட்ட அந்த ஏழாவது ஆண் குழந்தை கோதாவனம் அப்படி சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே இருந்த நந்தகோபன் என்கிற ஆயர் குல தலைவன் அவனிடத்திலே சேர்க்கப்பட்டு அதற்கு ஈடாக அவனாலே தரப்பட்ட அவனுடைய சொந்த பெண் குழந்தை அந்த ஒரு நாள் இரவிலேயே தேவகி கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கப்பட்டது. பார்த்துக்கோங்க, நந்தகோபனுக்கு பிறந்த பெண் குழந்தை இப்போது தேவகியின்பால் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. தேவகி பெற்றது ஏழாவது ஆண் குழந்தை. இரவிலே காப்பாற்றிவிட வேண்டும் என்று வசுதேவன் நினைத்து அதற்கேற்ற போல அந்த குழந்தையினுடைய நல்வினை காரணமாக கம்சன் கட்டுக்கவலை எளிதாக கடந்து கோதாவனத்திலே இருந்த நந்தகோபன் என்கிற ஆயர் குல தலைவனிடத்திலே அவன் குழந்தை பெண் குழந்தை ஒரே இரவிலேயே தேவகியின் பால் ஒப்படைக்கப்பட்டது. தேவகி பெண் குழந்தை பிறந்திருப்பதாக அறிந்த அந்த கம்சன் அங்கே வந்து அந்த பெண் குழந்தையை எடுத்து தரையிலே மூக்கையும் முகத்தையும் நன்றாக தேய்த்து உரசி ஒரு குலைகிற மாதிரி அப்படி விசிறி போட்டு போயிட்டான், வீசி விட்டு சென்றான். அந்த குழந்தை சிறையிலேயே வளர்ந்து பிற்காலத்திலே ஒரு பெண் துறவியாகி அது ஒரு புலியாலே கொல்லப்பட்டு
காட்டிலே வாழும் வேடுவர் குலத்தவரால் விந்தியவாசி என்கிற பெயரிலே ஒரு தேவதையாக வணங்கப்பட்டாள் அந்த விந்திய வாசி அப்படின்ற தேவதையாக வணங்கப்பட்டாள் அந்த சிறு குழந்தையோ பெண் துறவியாகி அதற்கு பிறகு புலியாலி அது கொல்லப்பட்டு அது ஒரு தேவதையாக அவர்களாலே கருதப்பட்டு விந்திய வாசி என்கிற தேவதையாக அது பெயரிடப்பட்டு வணங்கப்பட்டது. இது இவ்வாறு இருக்கையிலே நந்தகோபன் தான் கொண்டு சென்ற ஆண் குழந்தையை, அதாவது தேவகியினுடைய உண்மையான ஏழாவது ஆண் குழந்தையை, தன்னோட மனைவி நந்தகோபியிடம் காட்டி, பெண்ணே நீ வேண்டி பெற்ற பெண் குழந்தையை கொண்டு சென்று உனது விருப்பப்படியே நான் வணங்கிய பெண் தெய்வத்திடம் கொடுத்தேன், அது நம்முடைய குழந்தையை வாங்கி கொண்டு இந்த அழகான ஆண் குழவியை உன்னிடம் சேர்ப்பிக்குமாறு தந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய்யை சொல்லிவிட்டா. அப்ப தேவகியினுடைய அந்த ஏழாவது மைந்தனை அவளிடத்திலே கொடுக்க அவள் அந்த குழந்தையை மிக ஆர்வத்தோடு வாங்கி கொண்டு தன்னோட வயிற்றிலே பிறந்த மகன் போன்று கருதி அன்பு மழையிலே குளிர்வித்து ஆசையோடு வளர்த்து வருகிறாள் நந்தகோபன் மனைவி நந்தகோபி. இவ்வாறு அவர்களிடம் வந்து சேர்ந்தவனே கிருஷ்ணன் என்கிற கண்ணன் என்கிற இந்த பாரத கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரம் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். அப்படி வந்தவன்தான் கிருஷ்ணன். இப்போது கிருஷ்ணன் நந்தகோபியிடத்திலே சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறான். இதற்கு பிறகு கம்சன் அவன் ஆட்சி புரிந்து வந்த அந்த மதுரையிலே சில துர்நிமித்தங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வந்தன. அதன் மூலம் பல நிமித்திகர்களை ஆலோசிக்கிறான். அவனாலே ஆலோசிக்கப்பட்ட அந்த நிமித்திகர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு பகைவன் எங்கேயோ வளர்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதைத்தான் இந்த துர்நிமித்தங்கள் காட்டுகின்றன அப்படின்னு அவர்கள் சொல்லிய உடனே கம்சன் மிகவும் கவலைக்கு உள்ளானான். அதனால் என்ன பண்ணனா, தனக்கு முற்பிறவியிலே உதவி புரிய வந்த ஏழு தேவதைகளை அழைத்து தனக்குரிய பகைவன் எங்கே இருக்கிறான் என்பதை தேடி கண்டு அறிந்து அவனை கொன்றுவிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏவி விட்டான். அவைகள் கோதாவனத்தில் இருந்த கண்ணனை கம்சனது பகைவன் இவன்தான் என்று அறிந்து கொண்டு அங்கே சென்றன. அவற்றிலே ஒரு தேவதை நந்தகோபி மாதிரி உருவம் எடுத்துக்கொண்டு அந்த சிறு குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்ணனுக்கு நச்சுப்பால் ஊட்ட முயன்றது. நந்தகோபி மாதிரி வேடம் தரித்து கொண்டு அந்த ஏழு தேவதையிலே ஒரு தேவதை அந்த குழந்தை கிருஷ்ணனுக்கு நச்சுப்பால் ஊட்டுவதற்காக சென்றது. அப்போது பிள்ளையை காக்கும் தெய்வம் ஒன்று அங்கே தோன்றியது. அது தோன்றி சும்மா இருக்குமா? பிள்ளையை காப்பதற்காக வந்த தெய்வம் அல்லவா அது? இவ்வளவும் நடக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தை மிகவும் நல்வினைகளை செய்திருக்கிறான் என்ற அர்த்தம். அவ்வாறு அந்த குழந்தையை காக்கிற தெய்வம் தோன்றி அந்த நச்சுப்பால் ஊட்டுகின்ற அந்த தேவதையினுடைய மார்பகங்களை
இறுக்கமாக அழுத்தி பிடிக்க வலி தாங்க முடியாத அந்த தேவதை அந்த கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணனை அப்படியே விட்டுவிட்டு பயந்து தலை தெறிக்க அரற்றிக்கொண்டே ஓடிவிட்டது. இவ்வாறே மற்ற தேவதைகளும் முறையே வண்டாகவும் பனைமரமாகவும் கழுதையாகவும் உருவம் எடுத்து வந்து பிள்ளையை கொல்ல முயன்றும் கிருஷ்ணனுடைய நல்வினை பயனாலே அவைகளின் முயற்சியிலே தோல்வி கண்டு ஓடிவிட்டன. கம்சனிடத்திலே சென்று தன் இயலாமையை கூறிவிட்டு மறைந்து போயின அந்த தேவதைகள். இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.